மக்களை காயப்படுத்தாமல் வெற்றி பெற்று தலைவராவதற்கு 9 வழிகள். 1. ஒருவரை புகழும்போது நேர்மையுடன் பாராட்டுதல்களை தொடங்குங்கள். ஒருவரை உண்மையாக மனதார பாராட்டும் போது நாம் கேட்காமலேயே பெற நினைத்ததெல்லாம் கிடைக்கும். 2. அடுத்தவர்களின் தவறுகளை மறைமுகமாக அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். மற்றவர்களிடம் கோபத்தையோ வெறுப்பையோ ஏற்படுத்தாமல் அவர்களை மாற்றுவதில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியும் வெறும் ஒரு மூன்றெழுத்து வார்த்தையை மாற்றுவதில்தான் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆனால். பலர் தங்களது விமர்சனத்தை உண்மையான புகழ்ச்சியோடு தொடங்கி ஆனால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விமர்சனத்தோடு வாக்கியங்களை முடிக்கின்றனர். ஆனால் என்ற வார்த்தைக்கு பதிலாக மேலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். இதனால் புகழ்ச்சி உண்மையானதாகவும் இருக்கும். மாற்ற விரும்பும் விஷயம் குறித்து அடுத்தவரது கவனத்தை மறைமுகமாக ஈர்ப்பதாகவும் இருக்கும். இதன் மூலம் நமது எதிர்பார்ப்பு கேற்றவாறு பிறர் நடந்து கொள்ள முயற்சிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 3. பிறரை கிண்டலாக விமர்சிப்பதற்கு முன் உங்களது தவறுகளை பற்றி பேசுங்கள். நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய நபர் தான் ஒன்றும் தவறே செய்யாதவர் அல்ல எனத் தொடங்கினால் அவர் உங்களை குறை கூறும்போது அதை கேட்டுக்கொள்வது அவ்வளவு கடினமானதாக இருக்காது. 4. நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு பதிலாக கேள்விகளை கேளுங்கள். ஒரு மோசமான சூழ்நிலையை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உத்தரவாகவே இருந்தாலும் கடுமையான முறையில் இடப்படும் உத்தரவால் ஏற்படும் கோபம் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். 5. அடுத்தவர் தங்களது பெருமையை காத்துக்கொள்ள விடுங்கள். நாம் சரியாக இருந்து அடுத்தவர் நிச்சயமாக தவறு செய்திருக்கிறார் என்று உறுதியாக தெரிந்திருந்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதன் மூலம் அவரது தன்மானத்தை இழக்கச் செய்வதனால் அவரது சுய மதிப்பீட்டை குறைக்கின்றோம். ஒருவரின் தன்மானத்தை காயப்படுத்துவது மிகப்பெரிய குற்றமாகும். 6. சிறிய அளவில் முன்னேற்றம் கண்டாலும் மனதார பாராட்டுங்கள். உங்களது பாராட்டுதல்கள் இதயபூர்வமாகவும் தாராளமாகவும் இருக்கட்டும். நாம் அனைவரும் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வெகுவாக விரும்புகிறோம். அவற்றை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம். அதே நேரத்தில் யாரும் போலியான புகழ்ச்சியை விரும்புவதில்லை. கிண்டலான விமர்சனங்களால் திறமைகள் உதிர்ந்து போகும். ஊக்கம் கொடுத்தால் அவை பூத்துக் குலுங்கி மனம் வீசும். மிகவும் திறமை வாய்ந்த மக்கள் தலைவராக உருவாகுவதற்கு இந்த கொள்கையை பயன்படுத்துங்கள். 7. அடுத்தவருக்கு நற்பெயரை கொடுங்கள். அடுத்தவரிடத்தில் நீங்கள் உருவாக்க விரும்பும் பண்புகள் அவரிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு அதனை அவர்களிடம் வெளிப்படையாகவே கூறுவது எப்போதும் நல்லது. அவர்களுக்கு ஒரு மதிப்பு வாய்ந்த இடத்தை வழங்குவதன் மூலம் நமது நம்பிக்கையை அவர்கள் சீர்குலைப்பதற்கு பதிலாக அந்த மதிப்பான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். 8. ஊக்கமூட்டுதலை பயன்படுத்தி தவறை சரி செய்வது எளிது என்று தோன்றச் செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை அடுத்தவர் செய்வது சுலபம் என்று தோன்றச் செய்யும் வகையில் உங்களது வார்த்தைகள் அமையட்டும். அதை செய்வதற்கான அவரது திறமையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதை அவருக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துங்கள். அத்தகைய திறன் அவரிடம் இயல்பாகவே அமைந்துள்ளது என்றும் அதை வெறுமனே மேம்படுத்தினால் மட்டும் போதும் என்றும் கூறுங்கள். அதில் அவர் மேன்மையுறுவதற்கான பயிற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வார். 9. நீங்கள் பரிந்துரைக்கும் காரியத்தை செய்வதில் அடுத்தவரை மகிழ்ச்சியடைய செய்யுங்கள். திறமையான தலைவர் எனப்படுபவர் பிறரது மனப்பாங்கு அல்லது நடத்தையை மாற்றுவதற்கு பின்வரும் வழிகாட்டுதல்களை மனதில் கொள்ள வேண்டும். உங்களால் செய்ய முடியாத எதற்கும் உறுதியளிக்க வேண்டாம். உங்களுக்கு விளையக்கூடிய நன்மையை புறந்தள்ளிவிட்டு அடுத்தவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளில் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்தவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை முதலில் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரிந்துரைப்பதை செய்வதால் அடுத்தவர் பெறக்கூடிய நன்மைகளை கவனியுங்கள். அந்த நன்மைகளை அவரது விருப்பத்துடன் பொருத்தி பாருங்கள். நீங்கள் உங்களது கோரிக்கையை வைக்கும்போது அடுத்தவர் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியாக பயன்பெறுவார் என்ற கருத்தை அவருக்கு தெரியும் வகையில் வெளிப்படுத்துங்கள். இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவை. இந்த புத்தகத்தில் காணப்படும் சில முக்கிய அம்சங்கள் நமது கவனத்தை வெகுவாகவே கவருகின்றன.
நூற்றுக்கு 99 பேர் தங்கள் மீது தவறு இருந்தாலும் சுய விமர்சனம் செய்து கொள்வதில்லை. நம் எல்லோருக்கும் புகழ்ச்சி பிடிக்கும். உண்மைதானே? உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு காரணமான முடிவெடுத்தலில் தங்களுக்கும் ஒரு பங்கிருந்தால் மக்கள் ஒரு உத்தரவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். உங்கள் வாடிக்கையாளருடனோ, உங்கள் மனைவியிடமோ அல்லது உங்கள் எதிரியிடமோ வாக்குவாதம் செய்யாதீர்கள். அவர்கள் சொல்வது செய்தது தவறு என்று சொல்லாதீர்கள். அவர்களை கிளறிவிடாதீர்கள். ஒரு சிறிய ராஜதந்திரத்தை பயன்படுத்துங்கள். அடுத்தவர்களை பற்றி அவர்களிடமே பேசுங்கள். மணிக்கணக்கில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கருத்து வேறுபாட்டை வாதமாக மாற்றாமல் வைத்திருப்பது எப்படி என்பதற்கு டேல் கார்னகி கூறும் வழிகள். கருத்து வேறுபாட்டை வரவேற்க வேண்டும். உங்கள் உள்ளுணர்வை நம்ப வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் முதலில் அடுத்தவர் தரப்பை கேளுங்கள். எந்தெந்த இடங்களில் ஒத்துப்போகலாம் என்பதை பாருங்கள். நேர்மையாக இருங்கள். உங்கள் எதிராளியின் யோசனைகளை ஆழமாக சிந்திக்கவும். உங்கள் எதிராளியின் ஆர்வத்திற்கு மனதார நன்றியை சொல்லுங்கள். பிரச்சனையை பற்றி சிந்திப்பதற்கு இரு தரப்பினருக்கும் நேரம் கொடுப்பதற்காக நடவடிக்கையை சற்று ஒத்திவையுங்கள். உளவியல் ரீதியாக அடுத்தவர் மீது செல்வாக்கை செலுத்துவதன் மூலமே மனிதர்கள் வெற்றி பெற முடியும் என்பதோடு வெளிப்படைத்தன்மையுடன் இருத்தலும் பிறரை ஈர்க்கும் வண்ணம் நடந்து கொள்ளுதலும் மிகவும் முக்கியம் என்பதை பிரபல தலைவர்களில் இருந்து சாமானிய மக்களின் வாழ்க்கைச் சம்பவங்கள் உரையாடல்கள் மூலம் நண்பர்களை வெற்றி கொள்வதும் மற்றவர்களை கவர்ந்திழுப்பதும் எப்படி என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த புத்தகம் விவரிக்கிறது. எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கொள்கைகளை விளக்கும் இந்த புத்தகம் நம்மை வெற்றிப் பாதைக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும்.